ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க, ஒரு கப் அளவு மைதா மாவு, கால் டீஸ்பூன் உப்பு, ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து முதல்ல நல்லா ஒரு தூரம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு நல்லா எல்லா பக்கமும் போய் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவோட இன்னும் கொஞ்சம் நெளிநெளிப்பாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து ரூம் டெம்பரேச்சர் தண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் சூடாகவோ இல்லை ரொம்ப சில்லுன்னா சேர்த்துட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வந்து நெளிநெளிப்பாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு தேய்க்கிறதுக்கும் மடிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்பாத்திக்கு பிசைஞ்சதோட எனக்கு கொஞ்சம் லைட்டாக அந்த மாதிரி நெளிநெளன்னு பிசைஞ்சுக்கோங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதில் கடைசியாக ஒரு அரை டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தடவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவு ஒரு கால் மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. பெரிய வாழைப்பழமாக இருந்தால் ரெண்டு பழம் எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக இருக்கிறனால நான் நாலு பழம் எடுத்துருக்கிறேன். இதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஓட்டை இருக்கிற கிரேட்டரில் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. நீங்கள் கையால் கூட மசிச்சு எடுக்கலாம், ஆனால் உங்களுக்கு அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி துருவிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும். இது நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூட நாலு டேபிள் ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட நல்லா பொடிசாக துருவி சேர்த்துக்கலாம். நாலு ஏலக்காய் ஒன்று ரெண்டாக எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் சேர்த்திங்கன்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி நல்லா பொடிசாக துருவி நல்லா பவுடராக சேர்க்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. அதுக்காக நம்ம ஒரு நாலு பிரெட்டு வந்து நல்லா மிக்சியில் போட்டு பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த பிரெட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் முதல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன். நல்லா வந்து கலந்துக்கோங்க. நீங்கள் ஏதோ வாழைப்பழம் எடுத்துருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து தேவைப்படும். நான் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருந்தேன். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஸ்டஃபிங் வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்ச மாவு எடுத்து திரும்ப ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு இந்த மாதிரி மாவு பிரித்து எடுத்து நல்லா வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. இது நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். அடியே மேலே நல்லா வந்து எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. வழக்கமாக நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி ரவுண்டை தேய்க்காமல் கொஞ்சம் இந்த மாதிரி நீளமாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டஃபிங் வச்சு மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா வந்து மெல்லுசாக எவ்வளோ நல்லா மெல்லுசாக தேய்க்க முடியுமோ தேய்ச்சிக்கோங்க. இப்போ இதுக்கு நடுவில் நம்ம வாழைப்பழம் கலந்து வச்ச மிக்ஸை வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி ஒன்று போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நாலு சைடும் நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. முதல்ல ரெண்டு சைடு மடிச்சுட்டு அப்புறம் மேலே கீழே நல்லா வந்து மடித்து சீல் பண்ணிக்கலாம். லேசாக அந்த மாதிரி அமுக்கி விட்டிங்கனாலே போதும். இதே போலவே எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கோங்க. இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கணும். எண்ணெய் வந்து இது ரொம்ப மூழ்கிற அளவுக்கு சேர்க்கணும் தேவையில்லை. பாதி மூழ்கிற அளவுக்கு, அதாவது ஷாலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும். இந்த மாதிரி உள்ளே சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் வச்சிடாதீங்க. அப்புறம் உள்ளே வெந்து கிடைக்கணும், அதுக்காக மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அதை திருப்பி விடலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் திருப்பினீங்கன்னா சரியாக இருக்கும். உங்களுக்கு மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் முழுசும் கோதுமை மாவுலேயே சேர்த்து கூட நீங்கள் பண்ணலாம். ரெண்டு சைடும் நல்லா பொரிஞ்சு வரணும். ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கூட டைம் எடுக்கும். இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காது. கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா வரும். இதே மாதிரி ஒவ்வொரு பேட்சை போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட இதை கொடுக்கலாம். இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.